முல்லைத்தீவோட பகுதிகளில் குடிநீர் குழாய் அமைக்கிறதுக்காக தோண்டப்பட்ட குழியில் வந்து மனித உடல்கள் தோண்டி எடுக்கிறாங்க. இதோட பின்னணி என்ன? சிங்களர்களும் இதே போன்று புதைக்கப்பட்டார்கள். அது மாத்தலையெல்லாம் வந்து மாத்தலைங்கிற இடத்துலேருந்துலாம் வந்து சில புதைகுழிகள்லாம் தோண்டப்பட்டு எடுக்கப்பட்ட நிகழ்வுகள் நடந்துச்சு. சிங்கள பகுதிகளிலும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது. தமிழீழ விடுதலை போராட்டம் ஆரம்பித்த பின்னர் யாழ்ப்பாணத்தினுடைய செம்மணி புதைகுழி, நீங்கள் சொன்ன மன்னார் புதைகுழிகள், இந்த புதைகுழிகள் வந்து பெரிய கேள்விக்குறியாச்சு. முல்லைத்தீவு மாவட்டம் கொக்குத்தொடுவாய் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த நீர் குழாய்களை பதிப்பதற்காக தோண்டும் பொழுது அந்த இடத்துலேருந்து மனித எச்சங்கள் வருகிறது, பெண்களுடைய ஆடைகள் வருகிறது. அப்போ இறுதிப்போரில் கொல்லப்பட்ட பொதுமக்களாகவும் இருக்கலாம், இறுதிப்போரில் கொல்லப்பட்ட பெண் போராளிகளாகவும் இருக்கலாம். அப்போ ஒரு பெரிய மனித கூட்டத்தை கொன்று குவிச்சு அப்படியே வந்து ஒரு பெரிய கிடங்கை தோண்டி அப்படியே நிற்க வச்சு டம்மு டம்முன்னு சுட்டு சுட்டு அப்படியே உள்ளே தள்ளி விட்டு ஊற்றி மூடுறதுங்கிறது இருக்குல்ல, அது கொடூரமானது. பெண்கள் அணிந்திருக்கிற உடைகள் கிடைக்குது, அது எலும்புகள் இருக்குது, அது எல்லாம் ஆய்வுக்குரியது. அவங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கார் அந்த நீதிபதி. அதாவது சட்டம் சார்ந்த மருத்துவர், தடயவியல் நிபுணர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஐக்கிய நாடுகள் அவையை சார்ந்த மேற்பார்வையாளர்கள் எல்லாரும் வா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார்கள். அதில் தான் இலங்கை அரசு பதறாங்க. உங்கள் கண் முன்பு இவ்வளவு பெற்று கொடூரங்கள் நடந்திருக்கு, இன்றளவுக்கு சாட்சியங்கள் இந்த தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்களே, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ இந்த கேள்வி பெரிதாகக்கூடாது. அப்போ என்ன செய்கிறாங்க, வேகமாக ரணில் விக்ரமசிங்கே மோடியை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காரு. வர 20ஆம் தேதி மோடியை சந்திக்க போகிறாரு. சந்தித்தா என்ன, இன்னும் 10 மீனவர்களை சுட்டு கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க, அதான் நடக்க போகுது. நேற்று வரைக்கும் கைது செஞ்சிட்டு இருக்காங்க. அதில் எலும்பு கூடுகள் மட்டும் எடுக்கப்பட்டிருக்கா, இல்லை வந்து புலிகளுடைய சீருடைகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க? இல்லை, அப்படி எடுக்கப்பட்டதாக தகவல்கள் இல்லை. இப்போ அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, இவங்க சூழ்ச்சி என்ன செய்வாங்கன்னா, இது இராணுவம் சார்ந்த போரில் எப்படிலாம் நடக்கத்தான் செய்யும். ஓகே, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனில் புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து பேசினார். அப்போது வந்து இலங்கை பிரச்சனைக்கு பாஜக என்னென்னலாம் செய்யும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போது இந்த பாஜக வந்து இலங்கை தமிழர்களையோ இல்லை புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களையோ பார்க்குற விஷயம் இருக்குல்ல, அது குறித்த உங்களுடைய கருத்து என்ன? ஒரு கயமைத்தனமாக பாஜக வந்து தமிழில் பிரச்சனையை கையாண்டு கொண்டு இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். தமிழீழ மக்களுக்கு தீர்வு காண போகிறோம்னு சொல்லிட்டு இலங்கைக்கு யாழ்ப்பாணத்தில் போய் பேசுகிறது, லண்டனில் போய் பேசுகிறது, சில நபர்கள் தங்களுடைய தன்னலத்துக்காக அல்லது தொழில் திட்டங்களுக்காக அல்லது வணிக திட்டங்களுக்காக, அதில் தமிழ் முதலாளிகளும் கூட அதுக்கு பலியாகலாம், சொல்ல முடியாது, இருக்கலாம். காங்கிரஸை விட தீவிரமாக ஈழப் பிரச்சனையை பூசி மெழுக வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவோட கூட்டணி கட்சிகள் எது பேசுகிறாலும் திமுகவுக்கு அழிச்சிருமோன்னு பயப்படுறாங்க. இந்த புதைகிழி பிரச்சனைக்கு பன்னாட்டு விசாரணை நடத்தப்படணும்னு தீர்மானம் ஏற்றுங்க, குறைந்தபட்ச ஊடகங்களில் பேசுங்க. வணக்கம். வணக்கம். கடந்த ஒரு சில நாட்களாகவே முல்லைத்தீவோட பகுதிகளில் குடிநீர் குழாய் அமைக்கிறதுக்காக தோண்டப்பட்ட குழியில் வந்து மனித உடல்கள் தோண்டி எடுக்கிறாங்க. இதோட பின்னணி என்ன? ஏன்னா ஏற்கனவே செப்டம்பர் மாதம் 2018 நினைக்கிறேன், அப்போவும் மன்னாரில் புதைக்குழிகளிலிருந்து உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டது. அது வந்து அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கா ஃப்ளோரிடாவில் இருக்கிற ஒரு லேப் வரைக்கும் டெஸ்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் வந்து அது ஐரோப்பிய காலத்தில் வாழ்ந்த மனிதர்களோட எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து இலங்கையில் இருக்கிற புதைகுழிகள், அங்கே இருக்கிற அதை தோண்டும் போது வரக்கூடிய எலும்பு கூடுகள், இதன் பின்னணி என்ன? இலங்கை வரலாற்றில், இலங்கை அரசியலில், இலங்கை அரசுக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் போராட்டம் செய்கிறார்களோ, அவர்களெல்லாம் வந்து கொல்லப்பட்டு ரகசியமாக புதைக்கப்படுகின்ற நிகழ்வுகள் வந்து இன்று நேற்றல்ல நீண்ட நெடுங்காலம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் இலங்கை அரசுக்கும் எதிராக போர் தொடங்குவதற்கு முன்பாகவே ஜேவிபிக்கும் இலங்கை அரசுக்கும் எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது இருவருக்கும் இடையில். அது வந்து இரத்த ஆறு ஓடியதாக சொல்வார்கள். வரலாற்றில் 2 தடவை அங்கு சேக்குவார கழகம் என்று ஒன்றும், பின்னர் 1989 கூட்டி வந்து மிகப்பெரிய வந்து போர் நடந்திருக்குது. காவல் நிலையங்கள்லாம் ஜேவிபி சிங்களர்களால் கைப்பற்றப்பட்டது. ரோகண விஜயவீரான் ஒரு பெரிய தலைவர்லாம் இருந்தார். அந்த போராட்டத்தினூடாக சிங்களர்களும் இதே போன்று கொல்லப்பட்டார்கள், சிங்களர்களும் இதே போன்று புதைக்கப்பட்டார்கள். அது மாத்தலையெல்லாம் வந்து மாத்தலைங்கிற இடத்துலேருந்துலாம் வந்து சில புதைகுழிகள்லாம் தோண்டப்பட்டு எடுக்கப்பட்ட நிகழ்வுகள் நடந்துச்சு. சிங்கள பகுதிகளிலும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது. தமிழீழ விடுதலை போராட்டம் ஆரம்பித்த பின்னர் யாழ்ப்பாணத்தினுடைய செம்மணி புதைகுழி, நீங்கள் சொன்ன மன்னார் புதைகுழிகள், இந்த புதைகுழிகள் வந்து பெரிய கேள்விக்குறியாச்சு. 2009 போரை ஒட்டி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த கொடூரமான படுகொலைகளை சேனல் 4 போன்ற செய்தி ஊடகங்கள் வந்து உலகெங்கு வெளிப்படுத்தி மிகப்பெரிய அதிர்ச்சி உருவானது. அப்போ அதை ஒட்டி வந்து நிறைய பேர் கொல்லப்பட்டது, புதைக்கப்பட்டது,
அப்படி நிகழ்வுகள் காணாமலாக்கப்படுதல், வலிந்து காணாமலாக்கப்படுதல், என்ஃபோர்ஸ்டு டிஸப்பியரன்சஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அப்போ வலிந்து காணாமலாக்கப்படுது என்ன, ஒருத்தனை போய் கைது செய்கிறது, கைது செஞ்சு தூக்கிட்டு போயிட்டு ஆளே எங்கே போனால் என்ன ஆனான்னு தெரியாது. ஆனால் இதுவரைக்கும் அது சம்மந்தமாக கவர்மெண்ட் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஆமாம், வலிந்து காணாமலாக்கப்பட்ட அந்த மக்கள், அந்த மனிதர்களுடைய பெற்றோர்கள் இன்றளவும் வந்து அந்த தாய்மார்கள்லாம் வந்து மிகப்பெரிய சங்கங்களை உருவாக்கி இலங்கை முழுவதும் போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ வலிந்து ஆனாமலாக்கப்பட்டவர்கள் இதுபோன்று கொல்லப்பட்டிருக்கலாமா அப்படின்னு. முல்லைத்தீவு மாவட்டம் கொக்குத்தொடுவாய் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த நீர் குழாய்களை பதிப்பதற்காக தோண்டும் பொழுது அந்த இடத்துலேருந்து மனித எச்சங்கள் வருகிறது, பெண்களுடைய ஆடைகள் வருகிறது. அப்போ இறுதிப் போரில் கொல்லப்பட்ட பொதுமக்களாகவும் இருக்கலாம், இறுதிப் போரில் கொல்லப்பட்ட பெண் போராளிகளாகவும் இருக்கலாம். அப்போ முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய மாவட்ட நீதிபதி பிரதீபன் ஒருத்தர், அப்போ அவர் போயிட்டு அந்த நீதிபதி அந்த இடத்துக்கு போகிறார், போயிட்டு அவருடைய மேற்பார்வையில் தோண்ட சொல்கிறார். அப்போ 30ஆம் தேதி தோண்டப்படுது, திருப்பி 6ஆம் தேதி அகழ்வாய்வு செய்வதாக வந்து முடிவெடுக்கப்படுது. அப்போ நிறைய அந்த எலும்புக்கூடுகள், பெரிய அளவில் வந்து இங்கே வந்து மனித புதைகள் இருக்குது. அப்போ தமிழர்களுடைய மரபு என்ன? அப்போ குலவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் வாளால் கீறி புதைப்பன்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை செத்து பிறந்தாலும் சதை பிண்டமாக பிறந்தால் கூட வாளால் கீறி தமிழங்க புதைக்கிற ஒரு பண்பாடு. அப்போ உடலுக்கும் வந்து ஒரு மரியாதை இருக்குது, அது வந்து பிணமாக இருக்கலாம், சடலமாக இருக்கலாம். போரில் செத்து போனால் கூட ஈமச்சடங்குகள் செய்யணும். என் மகன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சாதான் வந்து நான் வந்து அந்த ஈமச்சடங்கு செய்ய முடியும். என் கணவன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சாதான் ஒரு பெண் வந்து அவங்களுக்குரிய சில சடங்குகளை, தாலியை கட்டியோ வேறு வகையில் சில பண்பாட்டு ரீதியாக இருக்குது. அப்போ உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறத தெரியாமல் இருக்குது. அப்போ ஒரு பெரிய மனித கூட்டத்தை கொன்று குவிச்சு அப்படியே வந்து ஒரு பெரிய கிடங்கை தோண்டி அப்படியே நிற்க வச்சு டம்மு டம்முன்னு சுட்டு சுட்டு அப்படியே உள்ளே தள்ளி விட்டு ஊற்றி மூடுறதுங்கிறது இருக்குல்ல, அது கொடூரமானது. உலகம் வந்து கண்டிராத வந்து படுகொலைகள் நடந்துச்சு. அப்போ அதுபோன்று வந்து கொல்லப்பட்டிருக்க உலகத்தில் வந்து இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்படுவோர் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் இலங்கை வந்து 2வது இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இதுபோன்று கொல்லப்பட்டு இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி போகிறாரு. சரத் வீரசேகராங்கிற ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, அந்த நீதிபதி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது வந்து சிங்கள பௌத்த அரசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இலங்கைங்கிறது சிங்கள பௌத்த அரசுங்கிறத புரிஞ்சுக்க ஒரு மிரட்டல் துணியில் ஒரு நீதிபதிக்கே ஒரு மிரட்டல் துணி விடுக்கிற மாதிரி ஒரு அமைச்சர் சொல்கிறார். அப்போ நீதிபதியினுடைய மேற்பார்வையில் நடந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து 13ஆம் தேதி கலந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும், அதன் அடிப்படையில் வந்து இந்த அகழ்வாய்வு நடத்தப்படும் அப்படின்னு. அங்கு உள்ள வந்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சுயாதீன விசாரணை பன்னாட்டு மேற்பார்வையில், உலக நாடுகள் இதில் தலையிடணும், உலக நாடுகளுடைய மேற்பார்வையில் இந்த விசாரணை நடத்தப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு. ஆனால் கண்ணிவெடிகள் அந்த மாதிரிலாம் எடுக்கலை. இந்த கன்னி வெடிகள் அதெல்லாம் கிடையாது. இப்போ டக்ளஸ் தேவானந்தா ஒரு கருத்து சொல்லுவார், இராணுவ அமைச்சர் ஒரு கருத்து சொல்லுவார், இராணுவ வீரர்களும் உடலும் இதை ஒன்று புதைக்கப்பட்டிருக்காங்கிற ஒரு கருத்தையெல்லாம் சொல்லி திசிரப்ப பார்க்குறாங்க. நீங்கள் சொன்ன அந்த மன்னார் புதைகுழி விஷயத்தில், இது ஐரோப்பா காலத்தில் சங்கிலி மன்னன் காலத்தில் நடந்த படுகொலையில் எடுக்கப்பட்ட எலும்புகள் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ பிரச்சனை ஏதோ ஒரு விதத்தில் திசை திருப்புவது பன்னாட்டு விசாரணை ஆய்வுகளின் அடிப்படையில் சொல்கிறத எப்படி நம்ம திசை திருப்புறாங்க அப்படி இல்லை, அது ஆய்வுகளின் அடிப்படையில்னா, நீங்கள் வந்து மன்னார் பகுதியில் அப்படி ஒரு படுகொலை வரலாற்றில் நடந்திருக்கு. சங்கிலி மன்னன் என்பவர் வந்து போர்த்துகீசியர் காலத்தில் நூற்றுக்கணக்கான மக்களை படுகொலை செய்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிற அந்த மனித புதைகளிகள் இருக்குல்ல, அதனுடைய எச்சங்கள் அதெல்லாம் நடந்தது வந்து இந்த போர்க்காலங்கள் நடந்தது தான் அப்படிங்கிறது வந்து நம்ம கருத்து. அப்போ அந்த இதை இவங்க வந்து திசை திருப்பி அமெரிக்கா மேலே உலக நாடுகளை வந்து திசை திருப்பதற்காக இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ வந்து இராணுவ வீரர்கள்னு சொல்கிறாங்க, இராணுவ வீரர்களுடைய உடலாகவும் இருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறது. பிரச்சனை என்னென்னா, உலக அரங்கில் வந்து இலங்கை வந்து இன்றைக்கி அம்பலப்பட்டு நிற்கிறது. நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம், அந்த ரணில் விக்ரமசிங்கே வந்து ஒரு நரித்தந்திரம் மிக்க ஒரு நபர் அப்படிங்கிறது. அப்போ ரணில் விக்ரமசிங்கே பொறுப்புக்கு வந்த பின்னாடி அப்போ சீனாவையும் ஏமாத்தனு, அமெரிக்கா ஐரோப்பா மேலே உலக நாடுகளையும் ஏமாத்தனு, இந்தியாவையும் ஏமாத்தனு, ஏமாற்றி தங்களுடைய வந்து அந்த ஆளுகையை வந்து எக்காலத்திலையும் வந்து அசையாமல் பார்த்துக்கணும். சிங்கள பௌத்த அந்த பேரினவாத ஆட்சி இருக்குல்ல, அந்த ஆட்சியை வீழாமல் பாதுகாக்கிறதுக்கு அவங்க இந்தியாவையும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ வரப்போகிறாங்க, இப்போ இங்கே இந்தியாவுக்கு வர்றதா ஒரு செய்தி இருக்குது. வர 20ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கே வர்றார் இந்தியாவுக்கு. மனித படுகொலைங்கிறது வந்து கொடூரமானது, உலக சட்டங்கள் இருக்குது, உலகளாவிய நீதிமன்றம் இருக்குது, அது நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்த்துக்கொள்வதற்கு, உலக குற்றவியல் நீதிமன்றம் இருக்குது, இதுபோன்று வந்து இனப்படுகொலை போன்ற போர்க்குற்றங்கள் போன்ற விஷயங்களை விசாரிப்பதற்கு, இப்போ ஹிட்லர் காலத்தில் நடந்த இனப்படுகொலைகள்லாம் விசாரிக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம தமிழ் மக்கள் வந்து 2009லேருந்து தொடர்ந்து உலகெங்கும் குரல் எழுப்பி கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தினுடைய எல்லா நாடுகளையும் எல்லா வீதிகளையும் தமிழர்கள் வந்து திரண்டு கூக்குரலிட்டு கத்தி கதறாங்க, எங்களுக்கு நீதி இல்லை, எங்கள் மக்கள் 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டோம், நம்ம பார்த்தோம், எல்லாத்தையுமே பார்த்ததுதான்.
இது புதிது கிடையாது. இந்த புதைகுழி வந்து புதிது கிடையாது. இதாச்சும் வந்து எலும்பு துண்டுகளை பார்க்குறோம், நேருக்கு நேராக நம்ம வந்து காணொலி காட்சிகளே பார்த்துருக்கோம், தலைவருடைய மகனை சுட்டு கொள்றதை நம்ம பார்த்தோம். உடல்கள் எடுக்கப்பட்டது, அந்த எலும்பு கூடுகள்லாம் எடுக்கிறாங்கல்ல, அது ஒன்றன் மேல் ஒன்றா இருக்குதா இல்லை வந்து வரிசை? அந்த அந்த அடிப்படையில் இது இருக்கு, ஒன்றன் மேல் ஒன்றா இருக்கு. நீங்க பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா பெண்களுடைய உள்ளாடைகள்லாம் கிடைக்காது. அப்போ பெண்களுடைய உள்ளாடைகள் கூட கிடைக்குது, பெண்கள் அணிந்திருக்கிற உடைகள் கிடைக்குது, எலும்புகள் இருக்குது, அது எல்லாம் ஆய்வுக்குரியது. அவங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கார் அந்த நீதிபதி. அதாவது சட்டம் சார்ந்த மருத்துவர், தடயவியல் நிபுணர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஐக்கிய நாடுகள் அவையை சார்ந்த மேற்பார்வையாளர்கள் எல்லாரும் வா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார்கள். அதில் தான் இலங்கை அரசு பதறாங்க. அப்போ தடயவியல் நிபுணர்களையும் நம்ம கூப்பிடத்தனை செய்கிறோம். தடயவியல் நிபுணரும் வந்து முடிவெடு, இது எவ்வளவு காலம் பழமையானது, எப்பொழுது இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம், அப்போ எலும்புகளை வச்சு இன்னைக்கு எவ்வளவோ ஆய்வுகள்லாம் நடக்குதுல்ல, அப்போ இந்த சிதிலங்களை வைத்து அந்த இறந்தவர்களை நிரூபிக்க முடியும். இறந்தவர்களை புதைக்கிறதுங்கிறது அப்படி ஒன்றன் மேல் ஒன்றா புதைக்க வாய்ப்பு இல்லை, அப்படி வாய்ப்பே கிடையாதுல. அப்படி வந்து உலகத்தில் எங்கேயுமே அப்படி செய்கிறது கிடையாது. அது நம்ம பண்பாட்டில் அது அந்த இடம் கொக்கு தொடுவாய்ங்கிற இடம் வந்து கொக்கு தொடுவாய் கொக்கிலாய் இன்னும் சில பகுதிகள்லாம் இருக்குது. அது ஒரு இதுதான், அது அந்த இறுதி யுத்தம் நடந்த இடத்துக்கும் நீங்கள் சொல்கிற அந்த கொக்கு தொடுவாய் அப்படிங்கிற பகுதிக்கும் அந்த சரௌண்டிங் எவ்வளோ கிலோமீட்டர் வித்தியாசம்? ஒரே மாவட்டம் தான், பக்கம் பக்கம் தான். ஆனால் என்ன நடக்குதுன்னா 1984 தொடங்கிய இலங்கை இராணுவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் வெளியேறிடுங்க வெளியேறிடுங்கன்னு சொல்கிறான். ஓகே, கிட்டத்தட்ட வெளியேற்றிட்டான். வெளியேற்றி இறுதி யுத்த நேரத்துலேயும் அதை இராணுவ கட்டுப்பாட்டு பகுதி தான், ஒரு சாதாரண ஒரு பொது நபர் கூட அங்கே நுழைய முடியாது. அப்போ கொக்குத்தொடவாய் கொக்கிலாய் போன்ற அந்த முல்லைத்தீவு அந்த நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதியில் அமைந்திருக்கிற அந்த ஊருக்கு இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி. அப்போ கூட்டம் கூட்டமாக அள்ளி ஒரு பெரிய கனரக வாகனங்களில் மக்களை தூக்கி உட்கார வச்சு கொண்டு போயிட்டு போராளிகள் யார் என்ன ஏதுன்னு கணக்கெடுத்து விசாரித்து டம்மு டம்முன்னு சுட்டு சுட்டு அப்படியே குழிக்கில் தள்ளி விட்டு மூடுறது, இது நடந்துச்சு. நம்ம வந்து காணொலி காட்சிகளையும் பார்த்தோம். இது வந்து கண் முன்னாடி வந்து இது நடந்த கொடூரங்கள் சாட்சியங்கள் இருக்குது. உலகங்கு வந்து சாட்சியங்கள் வந்து 6000-7000 பக்கங்கள் வந்து ஆவணங்கள் உலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை பேரவையில் இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டிருக்கு. இது ஒரு புதைகுழியிலிருந்து மீண்டும் ஒரு சாட்சியம் கிளம்பி வருது, அதான் உண்மை. ஓகே, ஒரு ஒரு புதைக்கப்பட்ட ஒரு 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 சாட்சியம் ஒரு நீதி திருப்பி கிளம்பி வந்து திருப்பி கிளப்புற மாதிரி ஒவ்வொரு தடையும் ஒரு எழுச்சி வரும். நீங்கள் 2009 காலகட்டத்தில் கத்தி கதறணும், ரெண்டாவது தலைவருடைய மகன் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற அந்த செய்தி வந்து ஊடகங்களில் வரும்போது ஒரு எழுச்சி உருவாச்சுல, இன்றைக்கி புதைகுழி பிரச்சனை வருது. அப்போ இதுலேயும் ஒரு எழுச்சி வரலாம், இதுலேயே மக்கள் கேள்வி கேட்குறாங்க, பன்னாட்டு சட்டங்கள், மனித உரிமைகள், மரபுகள், மதிப்பீடுகள் இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு தமிழ் சமூகம் உலக சமூகத்தை பார்த்து, ஐக்கிய நாடுகள் அவையை பார்த்து, இந்தியா போன்ற வந்து வல்லரசு நாடுகளை பார்த்து, சீனாவை பார்த்து, அமெரிக்காவை பார்த்து நம்ம கேட்குறோம். அப்போ இவங்கெல்லாம் உலகத்துக்கு சமாதானத்தை பற்றி, நீதியை பற்றி, ஜனநாயகத்தை பற்றி, பன்னாட்டு சட்டங்களை பற்றி, மனித உரிமைகளை பற்றி இவங்கெல்லாம் வந்து வாய்களையே பேசுகிறார்களே, உங்கள் கண் முன்பு இவ்வளவு பற்றி கொடூரங்கள் நடந்திருக்கு, இன்றளவுக்கு சாட்சியங்கள் இந்த தோண்டி எடுத்துட்டு இருக்காங்களே, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ இந்த கேள்வி பெரிதாகக்கூடாது. அப்போ என்ன செய்கிறாங்க, வேகமாக ரணில் விக்ரமசிங்கே மோடியை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காரு. வர 20ஆம் தேதி மோடியை சந்திக்க போகிறாரு. சந்தித்தா என்ன, இன்னும் 10 மீனவர்களை சுட்டுக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க, அதான் நடக்க போகுது. நேற்று வரைக்கும் கைது செஞ்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மீனவனுக்கு நீதி கிடைக்க போகிறது கிடையாது, தமிழீழ மீனவனுக்கு நீதி கிடைக்காது இவங்க சந்திப்புக்களில். இவங்களுடைய உறவுகள்ங்கிறது வேற, இவங்க உறவுகள் என்னென்னா தமிழனுக்கு ஒட்டுமொத்தத்தில் நீதி கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்க கூடிக்குள்ளாகிறாங்களே தவிர, இவங்க வந்து சிங்கள பௌத்த பேரினவாத அரசு அவ்வளவு இறுக்கமாக காப்பாற்றணும்னு இந்தியா இன்றளவும் நினைத்து கொண்டிருக்கிறது. இது வந்து கொல்லிக்கட்டையை எடுத்து வந்து தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு வேலை மாதிரி. இந்த தெற்காசிய பிராந்தியத்தில் நடக்கிற இந்த அரசியல் சித்து விளையாட்டில் தமிழினத்தை தலை தூக்க விடக்கூடாது என்பதற்காக இந்தியா சீனா போன்ற நாடுகள் எல்லாம் கூட்டு சேர்ந்து தவறான முடிவுகளை எடுத்து திருப்பி திருப்பி இலங்கை இவர்கள் ஆதரித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்தியா பல்வேறு பாடங்களை இந்த விடயத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கூட இதில் இந்த பிரச்சனையில் உயிரை இழந்திருக்காரு. இன்னும் கூட இந்தியா திருந்தியதாக தெரியவில்லை. இப்போது இலங்கையில் இருக்கிற இந்த பொருளாதார சூழ்நிலையில் இந்த புதைகுழி பிரச்சனைகள்லாம் என்ன மாதிரியான எதிர்வினையை அவங்களுக்கு கொடுக்கும்? இல்லை, பொருளாதார நெருக்கடிகளை வந்து இப்போ இந்தியா உட்பட பல நாடுகள் சேர்ந்து அவங்கள காப்பாற்றி ஒரு பூசி மூழ்கி நிறுத்த பார்த்தாங்க, நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கு, கூச்சலும் கும்மாளமும் அங்கே வந்து பிரச்சனைகள் நடந்து கொண்டதே இருக்குது.
வந்து மக்கள் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து ஒரு மாதிரி பூசி மொழி ஒப்பேத்த பார்க்குறாங்க. அதான் உண்மையான நிலவரம். அப்போ நம்ம மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை வந்து காலிமுகத்தேடல் போராட்டம்னு பார்த்தோம். குடியரசுத் தலைவருடைய மாளிகைக்குள்ள உள்ளே புகுந்தாங்க, நீச்சல் குளத்தை குளித்தாங்க, குடியரசுத் தலைவருடைய இருக்கையில் உட்கார்ந்து வந்து படம் எடுத்தாங்க, என்னென்னமோ நடந்துச்சு. திருப்பி வந்து எல்லாத்தையும் சரி செஞ்சு நிறுத்தினாங்க. பொருளாதார அகதிகள்னு இந்தியாவுக்கு வந்து மக்கள் வந்து புலம்பெயர்ந்து வருகின்ற நிலையை பார்த்தோம். கிட்டத்தட்ட 200 பேர் இன்றளவும் வந்து மண்டபம் முகாம் அகதிகள் முகாமில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு சிறப்பு முகாம் மாதிரி அவங்களை அடைச்சி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அப்பளம் சோறு ரசந்தம் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் அவங்களுடைய உணவுக்கான அரசு ஒதுக்குது தமிழக அரசு. இன்னும் மத்திய அரசு அதை அங்கீகரிக்கலை. பொருளாதார அகதிகள் அப்படிங்கிற ஒரு நிலையை ஒரு ஏற்கனவே அகதிப்பதிவு போடுறாங்கள, அதுபோன்ற அகதிப்பதிவை மாநில அரசு போடலாம்ங்கிறதுக்கு மத்திய அரசு இன்னும் வந்து ஒப்புதல் கொடுக்கல. அப்போ வேறு வழியின்றி வந்தவர்களை வந்து மண்டப முகாமில் அடைச்சி வச்சுக்கிட்டு ஏதோ சோத்த போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பொருளாதார பிரச்சனைங்கிறது அங்கே தீரலை. அப்போ விலைவாசி ஏற்றம்ங்கிறது இருக்குது. நாடெங்கும் கொள்ளை பல்வேறு குற்றங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம மக்கள் ஏற்கனவே துன்பது உயரங்களை பார்த்தவங்க தான், பசி பட்டினியை பார்த்தவங்க. அப்போ அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து கால் நூற்றாண்டு காலம் வந்து மின்சாரத்தையே பார்க்காம வாழ்ந்த தமிழீழ பகுதிகளும் உண்டு. மின்சாரத்தையே பார்க்கலையில கால் நூற்றாண்டு காலம், 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் வந்து மின்சாரமே கிடையாது, எரிபொருளே கிடையாது. யாழ்ப்பாணத்துடைய வந்து பல்கலைக்கழகத்துடைய ஒரு வேந்தர் சான்சலர், வைஸ் சான்சலர்னு, அப்போ அந்த பல்கலைக்கழகத்துடைய வேந்தரே மிதிவண்டியில் தான் 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து அவருடைய இல்லத்திலிருந்து யாழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். அப்படியே நிலை இருந்துச்சு. மின்சாரம் கிடையாது, குடி எல்லாமே அடிப்படை உணவுகளுக்கு உணவு ஏதாவது ஒரு கிழங்கை விளைவிச்சு அதை அவிச்சு சாப்பிட்டு மக்கள் இருந்த காலங்கள் இருக்குது. அப்போ வறுமை பசி போராட்டம் துன்ப துயரங்களை இலங்கை தீவில் தமிழீழ மக்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த சூழலோடு தங்களை தகவமைத்து கொண்டார்கள். இல்லை, இந்த பொருளாதார சூழ்நிலை நாட்டில் ஒரு சிறத்தன்மை இல்லாத நிலை இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது வந்து கவர்மெண்ட்டுக்கே ஒரு தலைவலி. இல்லை, அரசுக்கு இது வந்து தலைவலி தான். அரசுக்கு வந்து இப்போ அந்த அரசை வந்து காப்பாற்றி வந்து என்ன நடக்க போகுது? இவ்வளவு ஒரு கொலைகார அரசு, ஒரு அயோக்கிய அரசு, ஒரு மனிதகுலத்திற்கு எதிரான குற்றம் புரிந்த அரசு. இப்போ இனப்படுகொலை குற்றம்ங்கிறது உலகத்தில் ஒரு மிகப்பெரிய குற்றம், அது பன்னாட்டு சட்டங்கள் சொல்லுது. ஒரு தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்த மக்களை, குறிப்பிட்ட மொழியை பேசுகிறார்கள், குறிப்பிட்ட பண்பாட்டை பெற்று பேசுகிறார்கள், உன்னுடைய வந்து அந்த ஒன்றுபட்ட இலங்கையினுடைய வந்து பல்வேறு வந்து ஆதிக்கங்களுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் என்பதற்காகவே ஒரு இனத்தை அழித்தொழித்திருக்கிறீர்கள். நான் தமிழன் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் கொல்லப்பட்டிருக்கோம், அதுதான், வேற எதுவும் கிடையாது. ஒரு இனத்தை சேர்ந்தவன் ஒரு மொழியை பேசுகிறான், ஒரு குறிப்பிட்ட அரசியல் கருத்தை வைத்திருக்கிறான்ங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு சான்றுகள் இருக்கின்றன. போர்க்குற்றங்கள் நடந்திருக்குது, மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டு ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் அவையில் மார்ச் மாதத்திலையும் செப்டம்பர் மாதத்திலையும் கூட்டம் போடும்போதெல்லாம் இலங்கைக்கு எதிராக பல்வேறு நாடுகள் தீர்மானங்களை ஏற்றி கொண்டிருக்கின்றன. இந்தியா வந்து ஒன்று இலங்கையை ஆதரிக்குது அல்லது அதிலிருந்து வெளியேறி வெளியே நின்று வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற நிலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற போது இலங்கை வந்து இன்னைக்கு வந்து அம்மனமாகி நிற்குது. இலங்கை வந்து பல்லிழித்து நிற்கிறது. இலங்கை வந்து நிற்கதியான நிலையில் நிற்கிறது. இலங்கை வந்து அழிவின் விளிம்பில் நிற்கிறது. இந்த சூழலில் வந்து நம்ம ஒரு தமிழ் சமூகமாக இருந்துட்டு, ஒரு தமிழ் தேசிய ஒரு பேரினத்தின் மக்களாக இருந்துக்கிட்டு வந்து நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, எங்களுக்கு நாங்கள் வேறு அவங்க வேறு அப்படிங்கிற அதே கோரிக்கை தான் திருப்பியும் வரும். ஒரு வடகிழக்கு பகுதிகளில் வாழுகின்ற தமிழீழ மக்களுடைய தேசிய சுயநிர்ணய உரிமை போர் என்பது முடிந்து போய்விடலை. ஒரு இனம் வந்து போரில் தோற்கடிக்கப்பட்டு விட்டாலே வந்து அவங்களுடைய அரசியல் கோரிக்கைகள் வந்து தோற்கடிக்கப்படுவது அது காலங்காலமாக இருக்குது. இது யூதர்களுக்கு நடந்திருக்கு, பல்வேறு நாடுகளில் நடந்திருக்கு. அப்போ தமிழ் தேசிய இனம் வந்து ஒரு போரில் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. போரில் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் அந்த கோரிக்கைகள் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது. உலகெங்கும் தமிழர்கள் வந்து விரவி பரவி இருக்கின்றவர்கள் இன்றளவும் வந்து பொதுவாக்கெடுப்பு கோரிக்கையை முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் துப்பாக்கி தூக்குறதை பற்றி பேசலை, வெடிகுண்டு வீசுறதை பற்றி பேசலை, திருப்பி படைகட்டி உனக்கு எதிராக போர் தொடுக்கிறத பற்றி பேசலை. உலக நாடுகளுக்கு நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறோம். இந்த இன்னைக்கு வரைக்கும் இந்த பார்க்குறீங்க, புதைகுழியை தோண்டியாச்சு. புதைகுழிக்கிலிருந்து சிதிலங்கள் வருது, புதைகுழிக்கிலிருந்து எலும்பு கூடுகள் வருது, புதைகுழிக்கிலிருந்து பெண்களுடைய வந்து ஆடைகள் வருது. மிகப்பெரிய படுகொலை நடந்திருக்கு. நாங்கள் 2009 அதுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், இவர்களோடு எங்களால் இணைந்து வாழ முடியாது, எங்கள் தேசத்தை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கன்னு சொல்கிறோம். இப்பையும் உலக நாடுகள்கிட்ட நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் உலக நாடுகளின் மேற்பார்வையில் விசாரணை நடத்துங்க, உலக நாடுகளின் மேற்பார்வையில் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துங்க, தமிழீழத்தில் வாழுகின்ற பெரும்பான்மையான மக்கள், எங்களுக்கு தமிழீழ தேசமே தீர்வு என்று
பெரும்பான்மையான மக்கள் வாக்களித்தால் அவர்களுக்கு நாட்டை கொடுங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். இந்த புதைகுழி விஷயத்தில் உடல்கள் மட்டும் அல்ல எலும்புக்கூடுகள் மட்டும் எடுக்கப்பட்டிருக்கா இல்லை வந்து புலிகளுடைய சீருடைகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க? இல்லை அப்படி எடுக்கப்பட்டதாக தகவல்கள் இல்லை. இப்போ அதனால தான் என்ன செய்வாங்கன்னா இவங்க சூழ்ச்சியாக என்ன செய்வாங்கன்னா இது இராணுவம் சார்ந்த போரில் எப்படிலாம் நடக்கத்தான் செய்யும். ஓகே, அப்புலிகளுடைய சீருடைகளோ புலிகளுடைய சயனட்டு குப்பிகளோ அல்லது வந்து கழுத்தில் கட்டியிருக்கிற தகடுகளோ அல்லது எதுவும் ஆயுத சார்ந்த விடயங்களோ அப்படி எதுவும் எடுக்கப்படலை. அப்போ மனித எலும்பு கூடுகளும் பெண்களுடைய வந்து ஆடைகளும் எடுக்கப்பட்டிருக்குன்னா அப்போ ஒரு ஒரு பல்வேறு பெண்களை வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களை அடைச்சி வச்சு பாலியல் வல்லுறவுக்கு தங்களுடைய பாலியல் இச்சைகளுக்கு பயன்படுத்திட்டு அவங்கள சுட்டு கொலை செஞ்சு வந்து புதைச்சிருக்கலாம்ல. சாதாரண மக்களாக இருப்பாங்க, சாதாரண பெண் அப்படி எவ்வளவோ நடந்துச்சு, எவ்வளோ கொடுமைகள் வந்து ஈழத்தில் நடந்துச்சு. அப்போ அது போன்ற ஒரு கொடுமைக்கு ஆளான ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் புதைக்கப்பட்ட ஒரு புதைகுழியாக கூட அது இருக்கலாம். அப்போ அது ஆய்வுக்குரியது, விசாரணைக்குரியது. இப்போ அந்த நடக்கிற நடவடிக்கைகள், அகலாய்வு பணிகள், அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் சரியான திசையில் செல்றதா? அந்த ஒரே ஒரு நீதிபதி எடுத்த முயற்சிக்கு அவங்க பதறி போய் பல தடைகளை விதித்ததை தான் பார்த்தோம். அப்போ இது குறித்து வந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் வந்து இதில் வந்து நீதி வேணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வைக்கிறாங்க. தடயவியல் சோதனை நடத்தப்படணும், முறையான அகலாய்வு செய்யப்படணும், குறிப்பாக பன்னாட்டு நீதி விசாரணை பன்னாட்டு மேற்பார்வையில் வந்து இந்த அகலாய்வு நடத்தப்படணும், அதான் நம்ம கோரிக்கையாக இருக்குது. அப்போ பன்னாட்டு வந்து இப்போ ஐக்கிய நாடுகள் அவையை சேர்ந்தவங்களோ அல்லது உலகளாவிய அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மனித உரிமைகள் ஆணையம் உலக ஐக்கிய நாடுகளினுடைய மனித உரிமைகள் ஆணையம் இன்னும் பல்வேறு அமைப்புகள் இருக்காங்க. அப்போ இந்த அவங்க நினச்சா தானாக வந்து அப்படி செய்ய முடியாது. சில இதுகளில் வந்து இப்போ சில குறிப்பான சில பன்னாட்டு சட்டங்களுக்கு கட்டுப்படுவதாக அவர்கள் வந்து அதில் கையெழுத்திட்டிருந்தால் எளிதில் வந்து அந்த நாட்டை வந்து நம்ம பொறுப்பு எடுக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து வேற சில சட்ட அடிப்படையில் பன்னாட்டு சட்டங்களின் அடிப்படையில் நெருக்கடிகளுக்கு கொடுத்து செய்ய வேண்டிய இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சுல. இப்போ முடிஞ்சு போன பின்னாடி ஒரு ஐக்கிய நாடுகள் அவையினுடைய தலையீடு ஆப்பிரிக்க நாடுகளை தெற்கு சூடானில் நீங்கள் எப்படி தீர்வு கண்டீங்க, கிழக்கு திமோரில் எப்படி தீர்வு கண்டீங்க, மாண்டினிகரோவில் எப்படி தீர்வு கண்டீங்க, யுகோஸ்லேவியா பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கண்டீங்க? அப்போ பல்வேறு நாடுகளில் ஐக்கிய நாடுகள் அவையினுடைய தலையீடு போச்சுல, பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளில் நீங்கள் தலையிடுறீங்கல்ல, அப்போ தலையிட்டு இப்படிப்பட்ட ஒரு பெரிய படுகொலைக்கு பின்னரும் நாம் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துங்க அல்லது நேரடியாக போய் இறங்குங்க. அப்போ இலங்கை என்ன அவ்வளவு வந்து ஒரு பெரிய ஒரு அசுர நாடாக எல்லாமே இழந்து போய் நிற்கிது. அப்போ நீங்கள் அங்கே வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்பது வந்து அந்த பிரச்சனையுடைய மூலத்தை கண்டறிஞ்சு தீர்ப்பது தான் சரியாக இருக்குது. இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது இனப்பிரச்சனை. அப்போ இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பது தனித்தனி தேசங்கள். அந்த தனித்தனி தேசங்களை பெறுவதற்கு நாங்கள் வந்து நாடாளுமன்ற பாதையிலையும் ஏற்கனவே தந்தை செல்வா காலத்தில் நிறுவுத்தி விட்டோம். ஆயுத போராட்ட வாயிலாகவும் கால் நூற்றாண்டுகளும் தனி அரசை அமைத்து உங்களுக்கு காட்டிவிட்டோம். ரெண்டு அடிப்படையில் நாங்கள் நிரூபிச்சிட்டோம். அப்போ ஆயுத போராட்டம் மூலமாகவும் எங்களுக்கு ஒரு நாடு இருந்துச்சு, ஒரு கொடி இருந்துச்சு, ஒரு அரசு இருந்துச்சு, ஒரு வங்கி இருந்துச்சு, இராணுவம் இருந்துச்சு, காவல்துறை இருந்துச்சு, நீதி அமைப்பு இருந்துச்சு, அனைத்துமே வந்து தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை நிறுவி அந்த இயக்கத்தின் சார்பாக ஒரு தேசத்தை அமைத்து காட்டினார். அதற்கு முன்பாக இலங்கையினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் தந்தை செல்வா போட்டியிட்டு வட்டுக்கோட்டை பிரகடனத்தை சொல்லி அதே போன்று வந்து தமிழீழமே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை மக்களை வாக்களித்து நிரூபித்தார். அப்போ ரெண்டு விதமாகவே அந்த மக்கள் தீர்வுகளை நிரூபிச்சிட்டாங்க. நம்ம இது போன்ற இந்த புதைகுழிகள் போன்ற வந்து நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. வலிந்து காணாமக்கப்பட்ட ஒரு பிரச்சனை இன்னும் முடியலை, அரசியல் கைதிகளுடைய விடுதலை இன்னும் முடியலை, பசி பஞ்சம் பட்டினி துயரங்கள் இன்னும் தீர்வுக்கு வரல, எல்லாருக்கும் வந்து மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, கைது சித்திரவதைகள் அவ்வப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது, நாடு நாசமாய் போய் கிடக்கிறது. அப்போ இவை அனைத்திற்குமான தீர்வு என்ன? நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். இந்த அனைத்து நோய்களுக்குமான ஒரே தீர்வு வந்து தமிழ் ஈழம் என்ற தேசத்தை வந்து அங்கீகரிப்பது தான் ஒரே தீர்வாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் பன்னாட்டு சட்டங்களின் அடிப்படையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதை விடுத்து வந்து ரணில் விக்ரமசிங்கின் வருகையாக இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கையோடு சேர்ந்து டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள் இங்கு வந்தாலும் கூட எதுவுமே நடக்கப் போவதில்லை. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனில் புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து பேசினார். அப்போது வந்து இலங்கை பிரச்சனைக்கு பாஜக என்னென்னலாம் செய்யும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போது இந்த பாஜக வந்து இலங்கை தமிழர்களையோ இல்லை புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களையோ பார்க்கிற விஷயம் இருக்குல்ல, அது குறித்த உங்களுடைய கருத்து என்ன? இல்லை காங்கிரஸை விட வந்து ஒரு கயமைத்தனமாக பாஜக வந்து தமிழீழ பிரச்சனையை கையாண்டு கொண்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும்.
காங்கிரஸ்காரங்க வந்து எதிர்த்தன்மையில் வந்து செஞ்சாங்க. பாஜக வந்து மிகவும் நயவஞ்சகமாக தமிழில் மக்கள் பிரச்சனையை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். அங்கு போய் கதா காலாச்சவங்களை நடத்துவது, பட்டிமன்றங்களை நடத்துவது, அல்லது அங்கு போய் வந்து இந்து அங்கே மக்கள்கிட்ட சமய ரீதியான வேறுபாடுகளை, சாதி சமய ரீதியான வேறுபாடுகளை அந்த மக்கள்கிட்ட வளர்த்து விடுவது, புலம்பெயர் நாடுகளுக்கு போய் வந்து பாஜக வந்து இதில் நல்ல தீர்வுகளை தரப்போகிறது அப்படின்லாம் கதை விடுறாங்க. அப்போ நம்ம குறைந்தபட்சமாக நாம் என்ன சொல்கிறோம்னா, நீ இந்த கதையெல்லாம் விடுறதுக்கு பதிலாக முதல்ல ஐக்கிய நாடுகள் அவையில் இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் நடந்ததா இல்லையா என்பது குறித்து சின்ன சின்ன நாடுகள் கூட வாக்களிக்கிறாங்க. நீங்கள் முதல்ல அதில் ஒரு தீர்க்கமான தெளிவான இதை வெளிப்படுத்தணும். இந்திய அரசு, நீங்கள் பாஜக தலைமையிலான இந்திய அரசு இலங்கையில் இறுதிப்போரில் 2009 மனித உரிமை மீறல் நடந்ததா இல்லையா, போர்க்குற்றங்கள் நடந்ததா இல்லையா, அங்கு நடந்தது இனப்படுகொலையா இல்லையா, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஐக்கிய நாடுகள் அவையில் நேர்ந்து ஏன் தப்பிச்சு ஓடுறீங்க, ஒரு விஷயம். இரண்டாவது, தமிழில மக்களுக்கான தீர்வாக நீங்கள் எதை முன்வைக்கிறீங்க? பொது வாக்கெடுப்பு நடத்தப்படுவதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இல்லையா, பல கேள்விகள் இருக்கியா? இப்போ இங்கே வாழ்கிற ஈழத்தமிழர்களுக்கே உன்னால் தீர்வு சொல்ல முடியலையே, தமிழில மக்களுக்கு எப்படி தீர்வு சொல்ல முடியும்? நாங்கள் 35-40 வருஷம் இங்கே அகதிகளாக இருக்கோம், எங்களுக்கு இன்னும் நீங்கள் குடியுரிமை கொடுக்க முடியலையே, எங்கள் பிள்ளைகளுக்கு கடவுச்சீட்டு இல்லையே, எங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் உரிமை இல்லையே, எல்லாமே கேள்விக்குறியாக தானே நாங்கள் நிற்கிறோம். அப்போ எங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீ எங்கேயோ இருக்கிற வந்து இலங்கை தீவுக்குள்ளே போயிட்டு தமிழில மக்களுக்கு தீர்வு காண போகிறோம்னு சொல்லிட்டு இலங்கைக்கு யாழ்ப்பாணத்தில் போய் பேசுகிறது, லண்டனில் போய் பேசுகிறது, சில நபர்கள் தங்களுடைய தன்னலத்துக்காக அல்லது தொழில் திட்டங்களுக்காக அல்லது வணிக திட்டங்களுக்காக, அதில் தமிழ் முதலாளிகளும் கூட அதுக்கு பலியாகலாம், சொல்ல முடியாது, இருக்கலாம். இப்போ இலங்கையில் போய் முதலீடு போடணும் ஐயா, இலங்கையில் முதலீடு போடணும், பெரு வணிகங்க நிறுவனங்கள் இருக்குது இந்தியாவுக்குள்ளே, அப்போ அதுக்கான திட்டங்களுக்காக இப்படி ஒரு கூடி குழாவி கூத்தடிக்கிறார்களே தவிர இதில் அரசியல் தீர்வுகள் குறித்து எதுவும் இல்லை என்பது தான் உண்மை. இந்த புதைகுழி பிரச்சனையிலேயே வந்து அப்பப்போ வந்து தமிழ்நாட்டில் அங்கே என்ன நடக்குதோ, இலங்கையில் என்ன நடக்குதோ அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும், இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க, அது முறையாக விசாரிக்கப்படணும், அது என்ன மாதிரியான பிரச்சனையோ அது சார்ந்து பேசுவாங்க. ஆனால் இதில் வந்து இப்போ எந்த அமைப்புகளோ இல்லை வந்து அரசியல் கட்சிகளோ மௌனிக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்லை, ஈழ பிரச்சனையை இலங்கை பிரச்சனையை வந்து கடந்து போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரெண்டு முதன்மையான காரணங்கள். பாஜக ஒரு பக்கம் நயவஞ்சகமாக நடுவன் அரசு, காங்கிரஸை விட தீவிரமாக ஈழ பிரச்சனையை பூசி மெழுக வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவோட கூட்டணி கட்சிகள் எது பேசுகிறாலும் திமுகவுக்கு வலிச்சிருமோன்னு பயப்படுறாங்க, திமுக கோவிச்சுக்கிறோமோன்னு பயப்படுறாங்க. ஏன்னா ஈழ பிரச்சனை பேசினா நீங்கள் வந்து எதிர்த்து பேசினா பாஜக வந்துடும், ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இதையே சொல்லி சொல்லி ஈழ பிரச்சனையில் தமிழீழ ஆதரவாளர்கள் திமுக கூட்டணி கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாமே நடக்கிறதுலாம் தெரியும். உலகம் வந்து இன்றைக்கி ஒரு கை இதில் வந்துருச்சு, கைப்பிடியில் வந்துருச்சு, என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். அப்போ அவங்கள பொறுத்தவரையில் இந்த திமுகவினுடைய ஆட்சியை காப்பாற்றுவது அல்லது இந்த பாஜக அரசியலை சமாளிப்பது அல்லது தமிழ்நாட்டில் நடக்கின்ற இந்த தரங்கட்ட சில அரசியல் சூழல்கள்லாம் இருக்கும்ல, இப்போ அமைச்சர் கைது, அவர் கைது, இவர் கைது, லஞ்சம் ஊழல் பிரச்சனைகள், இதுகளை சமாளிக்கிறது, இதில் தான் இவங்க நேரத்தை செலவழிக்கிறாங்க. அப்போ 2009 பின்னர் வந்து ஒரு தோற்கடிக்கப்பட்ட ஒரு இனம் வந்து அந்த தோல்வியினுடைய வேதனையில் கத்தி கதறி இன்றளவும் வந்து எங்களுக்கு நீதி வேணும், நீதி வேணும்னு கத்திக்கிட்டு நிற்கிறாங்க. அது குறித்து யாரும் கண்டும் காணாமல் இருப்பது என்பது உண்மையிலே ஒரு அவலமான சூழல், வருத்தத்துக்குரிய செயல், அது கண்டனத்துக்கு உரியது. அப்போ தமிழ்நாட்டினுடைய தமிழில ஆதரவாளர்கள், தமிழில விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கும் வரை, தமிழில தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தொடர்பில் இருக்கும் வரை, அவர் உயிர்ப்போடு இருக்கும் வரை, இவர்களெல்லாம் வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருந்தவர்கள் இன்று வந்து கண்மூடி வாய்பொத்தி மௌனம் காப்பது என்பது ரொம்பவும் வருத்தத்துக்குரியது. அவர்கள் அனைவரும் வாய் திறந்து பேச வேண்டும். ஏன் திமுகவே வந்து ஒரு தீர்மானம் ஏற்றுங்க, நான் கேட்குறேன், திமுக தலைமையை பார்த்து திமுக தலைமை வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றுங்க, எவ்வளோதான் ஜெயலலிதாவை நீங்கள் குறை சொல்லுங்கள், ராஜபக்சேயை உலக நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் சொன்னாங்களா இல்லையா, இலங்கையில் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், போர்க்குற்றத்திற்காக விசாரணை நடத்தப்பட வேண்டும், பொருளாதார தடை விதிக்க வேண்டும், அதையெல்லாம் அந்த அம்மா சொன்னாங்கல்ல, அவங்களுடைய கடந்த காலத்தில் பிரபாகரனை கைது செய்ய வேண்டும்ங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இவங்க திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அரசியலுக்காக கூட பேசியிருக்கட்டும் ஜெயலலிதா, அரசியல் சூழ்நிலை மாறுறது தான் அரசியல்வாதிகள் பேச, ஆமாம் அப்போ பேசியிருக்காங்கல்ல. இன்றைக்கி நீங்கள் பேசுனா என்னென்னு கேட்குறேன், தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றுங்க, மத்திய அரசுக்கு அழுத்தங்களை கொடுங்க,
இலங்கையில் புதிதாக இது போன்ற பிரச்சனைகள் முளைத்து கொண்டே இருக்கிறது. புதைகுழிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசு இனிமேலும் இலங்கை அரசுக்கு ஆதரவளிக்க கூடாது. ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு வரக்கூடாது. எந்த அடிப்படையில் அவர் வருகிறார்? எங்களுடைய தமிழ்நாட்டு மீனவர்களுக்கான நீதியையும் நீங்கள் இதுவரையில் தீர்வையும் நீங்கள் சொல்லலை. கொன்றொழிக்கப்பட்ட எங்களுடைய தமிழ் இனத்திற்கான தீர்வை நீங்கள் சொல்லாமல் ரணில் விக்ரமசிங்கே எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு வர்ற? ரணி எப்படி வரலாம்? எப்படி இந்திய அரசு அவரை கூப்பிடலாம்? பகையாளியோடு நீங்கள் எப்படி உறவு கொள்ளலாம்? இந்திய துணைக்கண்டத்தில் இந்திய ஒன்றியத்தில் நாங்கள் 7 கோடி 8 கோடி தமிழர்கள் இருக்கோம்ல. நாங்கள் இந்திய நாட்டின் குடிமக்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை? அப்போ இந்திய நாட்டின் குடிமக்களாகிய நாங்கள் 8 கோடி பேர் இருக்கும்போது எங்களுடைய உறவுகளை கொன்றளித்த ஒரு கயவனை, ஒரு மனிதகுல படுகொலை குற்றவாளிகளை எப்படி நீங்கள் இந்தியாவுக்கு வந்து சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கலாம்? இதை நம்ம கேட்க முடியாது. நம்ம தனி குரலால் அண்டு கத்தி கதறுவோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றலாம். இந்த புதைகிளி பிரச்சனைக்கு பன்னாட்டு விசாரணை நடத்தப்படணும்னு தீர்மானம் ஏற்றுங்க. குறைந்தபட்ச ஊடகங்களில் பேசுங்க. அரசு சொல்லும் கண்டனங்களை தெரிவிங்க. அரசு சொல்லும் போது அதோடைய கவனம்ங்கிறது பெரிதா இருக்கும். அப்போ அப்படி எந்த முயற்சிகள் எடுக்காமல் இருப்பது வந்து வருத்தத்துக்குரியது. உலகத்தமிழினம் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழீழத்தில் துன்பத்தில் இருக்கின்ற மக்களும் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களும் தமிழ்நாட்டில் நடக்கின்ற இந்த கூத்துக்கள் கும்மாளங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம லஞ்சம் ஊழல் லாவணியம் டாஸ்மாக் அது இதுன்னு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு இன விடுதலை என்பது வந்து அனைத்தையும் விட உயர்வானது, அனைத்தையும் விட மேலானது. ஒரு கொன்றொழிக்கப்பட்ட இனம், ஒரு தோற்கடிக்கப்பட்ட இனம், அந்த இனத்தினுடைய குரலாக இருந்த அந்த மக்கள் வந்து கூக்குரல் எழுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய கூக்குரலுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்களும் செவிமடுக்க வேண்டும். இந்திய நடுவண் அரசுக்கு தக்க அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். தமிழீழத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு நீதிக்காக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து நிற்கணும் அப்படிங்கிறத சரியான ஒரு முடிவாக இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி.